அப்படியே க்ரூஸ் ஆகுது ட்ரெயின். ஒரு நிமிஷத்துல அப்படியே ஜெர்ரம் ஜெட் எடுத்துட்டு பாருங்க பாருங்க, 61 இருக்கா, 61 பாத்தீங்களா? அடுத்த ஸ்பீடு எவ்வளவு இது வந்து காட்டுன்னு பாருங்க. இப்ப நடுவில் பிரேக் போட்டுட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பீடு, பிகாஸ் பெரம்பூர் கிட்ட வரதுக்குள்ள வந்து நல்லா ஸ்பீடு எடுத்துடுவாங்க. க்ரூசிங் வந்து நான் கம்ப்ளீட்டா காட்டுறேன், ஸ்லோ பண்ணிருக்காங்க. க்ரூஸ் எடுக்கிறது நல்லா காட்ட முடியலையே, கரெக்டா ஸ்லோ பண்ணிடுறாங்க. க்ரூசிங் நம்ம பண்றவங்க க்ரூஸ் பண்றப்ப ஒரு ஸ்பீடு அப்படின்றதுக்குள்ள அவங்க எடுக்கிறதுக்குள்ள பாருங்க ஸ்பீடு மூவ் ஆகும் பாருங்க, ஸ்பீடு காட்டும் பாருங்க. இல்லை அது எவ்வளோ ஸ்பீடு காட்டுதுன்னு மட்டும் பாருங்க, ஒரே நிமிஷம் 27 அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. இப்போ ஏன் பிரேக் போட்டு போட்டு போகிறாங்கன்னு எனக்கு முடியலைங்க. நடுவில் அப்படியே நிறுத்துறாங்க, நிறுத்தாவே ஸ்டாப் பண்ணுறாங்க, அப்படியே நிறுத்தி நிறுத்தி ஓட்டுறாங்க. 34 பட் வந்து இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வியாசர்பாடி ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணுறோம் நம்ம. சன்ஸ்க்ரீன் போட்டு தான் நான் காட்டுறேன், ஏன்னா வந்து ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி. லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கட்டா இல்லை இதில் வச்சுருக்கட்டான்னு தெரியல. எவ்வளோ ஸ்பீடு மட்டும் மூவ் ஆகுது பாருங்கள், ஸ்பீடு பாருங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வருங்க. நானும் எடுக்கிறேன், ஒரு நிமிஷமாக எடுத்துட்ருக்கேன் வீடியோ, கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்பீடு மட்டும். பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் வந்து நிறையா சேஞ்ச் ஆகுது என் கீழே, ரொம்பவே வந்து ட்ராக் சேஞ்சஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அவங்களால நினைக்கிற டைமுக்கு வந்து அது இந்த ஸ்பீடு வந்து அவங்களால இது பண்ணிட முடியாது. நீங்கள் ஒரு கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் ஸ்பீடு காட்டுறேன், பிகாஸ் கோர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த இடம் ஒரு இடம் ஓகே, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வந்து நம்ம க்ராஸ் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும், 35 ட்ரெயின் போகுது. இப்போ ஸ்பீடு எடுக்கிறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? வசூல் பண்ணி ஜீவாட்டேன் இதில் டிஸ்பிளே காட்டுறேன். 48 பறக்கும் பாருங்க இப்போ வண்டி, 48 உனக்கு நீங்கள் பார்க்குறப்ப 48. இப்போ ஒரு 50 குறைஞ்சது போவோம், பார்ப்போம். இருங்க 77 வட்டி இன்னும் ஏறும் ஸ்பீடு. நார்மல் எக்ஸ்பிரஸும் 100 ஓட்டுறாங்க, இவங்க இப்போ தான் 77 வந்துருக்காங்க. எவ்வளோ ஷேக் தெரியுதுங்க ட்ரெயின் குள்ளார, 92 அடிப்போலி ஸ்பீடை பாருங்க, 92 வந்துருச்சு, 105 அப்பா. இந்த ஒரு டிஸ்பிளே இருக்குங்க, அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிஸ்பிளே ஸ்பீடு தெரியுது, 110 வந்துருச்சுங்க ஸ்பீடு அப்பா, 110 பறக்குதுங்க வண்டி, சும்மா பிடிச்சிக்கிட்டு போதுங்க. 116 நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன் கிராஸ் பண்ணுறோன்னா பெரம்பூருக்கு தான் கிராஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ தான் நம்ம 5 கிலோமீட்டர் தானே இருக்கும், 127 ஸ்பீடு அப்போ 127 வந்தாச்சு, 128 இவ்வளோ தான் மேக்ஸிமம் போகும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஓட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், 130 தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் புல்லு. இதுக்கு மேலே ஸ்பீடு ஏற்றுவாங்களா, 140 வரைக்கும் போவாங்களான்னு தெரியல, பட் கேப்பபிள் ஆஃப் 180 வந்தே போகிறத. 3 நிமிஷம் வெளியே எடுத்துட்டுருக்கேன், இப்போ தான் புல்லுக்கு தெரியுது வண்டியில், ஒரு புல் தெரியுது பாருங்க அப்படியே உள்ளார. இந்த கூலிங்கே அப்படியே மெயின்டைன் ஆகுது பாருங்க, உள்ளே சுத்தமாக வந்து நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஸ்டேஷன் ஸ்டாப்பிங்லாம் காட்டுறாங்க, 128 கிலோமீட்டர்ஸ் 5:48 போயிடும் சேலம், நம்ம சேலம் தான். ஸோ வந்து குறைக்கிறாங்க தெரிஞ்சு, இந்த காட்பாடி அரக்கணும் அதெல்லாம் தாண்டிச்சுன்னா பறக்கணும்னு நினைக்கிறேன் ட்ரெயின். சரி காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் வீடியோஸ் பண்ணுவேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணால் நான் போட முடியும். பை.